ஹாய், ஹலோ, வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமாக உங்கள் கூட நம்ம பேசும்பொழுது நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க, கரெக்டாக. அதில் நான் கண்டுபிடிச்ச சில முக்கியமான மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஐடி, அதாவது ஐடி துறைனா இப்படி தான் இருக்கும், அதில் இதுதான் பாசிட்டிவ், இதுதான்ப்பா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம், கரெக்டாக. அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, என்னென்ன விஷயங்கள் தப்பு, எது வந்து நிஜமாவே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து எதெல்லாம் வந்து பார்த்துருக்கேனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், ஐடி இண்டஸ்ட்ரி தான் வந்து த பெஸ்ட்டு, ஐடியில் எப்படியாச்சும் வேலை கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து மித்ஸ் பேச போகிறோம். பட் அதற்கு முன்பு, இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன், பிகாஸ் இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிக்கொண்டே வருகிறோம். நீங்கள் வந்து வேலை தேடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன், ஏதோ வேலை தேடுறீங்க, ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேணும், ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு வேலை வேணும், நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் தேடுறீங்க அப்படின்ற எல்லா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக உங்களை நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க இந்த கமெண்ட்ஸில். மேபி உங்களுடைய கமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இன்னொரு பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய நபர்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க, ப்ரொஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணி நிறைய நோட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இன் த மோஸ்ட் பாசிட்டிவ் வே பாசிபிள். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன தெரியுமா? உங்களுக்கு கோடிங் தெரிந்தால்தான் ஐடிக்குள்ளே வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் எனக்கு கோடிங் தெரிஞ்சாதான் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னை வந்து நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். என்னுடைய கரியர் ரோட்மேப் அப்படின்ற பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடியில் எவ்வளவு கோடிங் ஃபீல்ட்ஸ் ஒரு கோடிங் ரிலேட்டடான ரோல்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலண்ட்டான நான் டெக்னிக்கல் ஒரு நான் கோடிங் ரோல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய அனலிஸ்ட் ரோல்ஸ், கன்சல்டன்ட் ரோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் தேவைப்படாத ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸுக்கும் நீங்கள் வந்து படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் கோடிங் ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். ஜோஹோவில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, பொதுவாக நான் டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எல்லா ரோட்மேப் வீடியோஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சில பேர் கேட்பாங்க, சர்வீஸ் கம்பெனினா வேஸ்ட் ஆக்கா, ப்ராடக்ட் கம்பெனி தான் கெத்து, ஸோ நான் எப்படியாச்சும் சர்வீஸ் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய 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 மிஸ்கன்செப்ஷன், அதாவது தப்பாக நம்ம புரிஞ்சுருக்கோம். சர்வீஸ் கம்பெனி அப்படின்றதும் ஒரு நல்ல கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு நல்ல கம்பெனி. அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலை வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். பட் அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து வேறு. சர்வீஸ் கம்பெனியில் மற்ற கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் சப்போர்ட் ஆர் மெயின்டெனன்ஸ், ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ப்ராடக்ட் கம்பெனினா அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து ஏதோ உருவாக்குறாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர சர்வீஸ் கம்பெனியில் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து கம்மி, ஒரு வேல்யூவே கிடையாது அப்படின்றதும், ப்ராடக்ட் கம்பெனியில் போனால் எந்த ரோல் போனாலும் வந்து சூப்பர் ரோல் அப்படின்றதும் கிடையாது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் என்ன ரோல் அப்படின்றது முக்கியம், அந்த ரோலில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு முக்கியம். அதனால் அந்த வேல்யூ அடிஷன் என்ன, அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் படி அதுக்கு வர்த்து இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, சர்வீஸ் கம்பெனினா மொக்க, ப்ராடக்ட் கம்பெனினா மாசு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஐடி ஜாப் அப்படின்னாலே பயங்கரமாக ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, பட் அக்கார்டிங் டு மீ எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா ஜாப் ரோல்ஸ்லையுமே வந்து ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். பட் அது ஐடி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது இன்னொரு ஒரு இதை மறந்துட்டேனே. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியில் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் வர்த்தே இல்லை, வேர்ஸ்ட்டு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்பப்போ நமக்கு காசு வேணும் அப்படின்னா அடுத்த 2 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஒவ்வொரு புது கம்பெனியை வந்து மாற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஒரு கம்பெனியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 வருஷமாச்சும் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்லை இவ்வளோ வருஷம் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. இத்தனை வருஷம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல கரியர், இல்லை அடுத்த கம்பெனி போகும்போது அவங்கள தப்பாக நினைப்பாங்க, ரொம்ப கம்மி இயர்ஸ் தான் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு அவங்க தப்பான இமேஜ் இருக்கும், இல்லை இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வேறு கம்பெனிக்கு போகக்கூடாதா அப்படின்லாம் எந்த ஒரு
அப்படின்லாம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது. ஒரு கம்பெனியில் எவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்கிரிஷன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் உங்களால் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். உங்களுடைய பர்சனல் கரியர் கோலோட ஒன்றி உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல படிக்க ஸ்கோப் இருக்கா, இம்ப்ரூவ் பண்ண ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மேனேஜரியல் பொசிஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கான கரியர் ரோட் மேப்பில் அங்கே உங்களுக்கு வழிகள் இருக்கா, ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது தப்பே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த கம்பெனியில் நீங்கள் எல்லாமே ப்ராசஸ்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அங்கே வந்து த பெஸ்ட்டாக இருக்கீங்க, இதுக்கு மேலே உங்களை இம்ப்ரூவ் பண்ண அங்கே எதுவுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வேறு ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது வேறு கம்பெனிக்கு போவதும் தவறு கிடையாது. இது ரெண்டு விஷயங்களுமே வந்து கம்ப்ளீட்லி நார்மல். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மித், எனக்கு ரொம்ப கோபம் வந்த ஒரு மித் என்ன அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் கேர்ள்ஸுக்கு சேஃபே கிடையாது அப்படின்னாங்க. யார் சொல்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஐடி இண்டஸ்ட்ரியில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அதோடைய பாலிசிஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்க வந்து விமன் எம்ப்ளாயீஸை வந்து சப்போர்ட் பண்ண அவ்வளோ அவங்களுடைய என்ன சொல்ல பாலிசிஸ்லேயே வந்து அவ்வளோ சப்போர்ட் தெரியும் ஃபார் விமன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் விமனுக்கு அகேன்ஸ்டாக டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது. அங்கே இன்னும் நிறைய வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வர, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன், மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து விமனுக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்கோப் வந்து இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்குது. ஸோ ஐடியில் வந்து விமனுக்கு சேஃப் இல்லை அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. அடுத்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், எல்லோரும் கேட்பாங்க, அக்கா நான் வந்து சர்வீஸ் கம்பெனியில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டேன், ப்ராடக்ட் கம்பெனியில் என்னை எடுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது இன்னொரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஏன் இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னே தெரில. ப்ராடக்ட் கம்பெனியில் நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் போகலாம். அதாவது சர்வீஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்களையுமே அவங்க ஹையர் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராடக்ட் கம்பெனியில் வந்து ப்ராடக்ட் கம்பெனியிலேருந்து ஒர்க் பண்ணவங்களை மட்டும்தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ப்ராடக்ட் கம்பெனியோ சர்வீஸ் கம்பெனியோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்களுடைய ரெசியூமில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் மேப் ஆகுதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அலைன் ஆகுதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து சர்வீஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியான ஒரு டிகிரி அப்படின்லாம் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இந்த ஒரு மித்தை போய் நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு தெரில. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலையே கிடையாது, அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து பெரிய மித்து. ஒரு பர்சனுடைய ஏஜை வச்சு அந்த பர்சனை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றதுக்கு ரிலேஷனே கிடையாது. அந்த பர்சன் எந்த ஏஜாக இருந்தாலும் அவருடைய ஸ்கில் செட்டை வச்சும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு மட்டும்தான் அந்த பர்சனுடைய கரியர் அந்த கம்பெனியில் சூஸ் பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்க. என்னுடைய குட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன், மோர் தென் 40-45+ அதே கம்பெனியில் இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க, அவங்களுடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸஸை புது கம்பெனிலையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்துச்சு நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா கமெண்ட்ஸில் எப்போ என்ன நடக்குது அப்படின்றத எனக்கு சொல்லு. அடுத்த ஒரு காமன் மித் நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா இந்த ரீசனுக்காக தான் நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாங்கன்னா சம்பளம் செம்மையாக கொடுப்பாங்க, லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லைங்க. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதும் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய சேலரி அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஸ்கில் செட் அண்ட் அந்த வேலை வந்து எத்தனை மனிதர்களுக்கு அந்த வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சினிமா நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடிக்கக்கூடிய ஒரு படம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படின்றதுனால அவங்களுடைய சம்பளம் ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் இருக்குது, கரெக்டாக. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை, அதனால் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த ஒரு பொசிஷனுக்கு ஜாப் ரோலுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. பட் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரோல்ஸுக்கு மட்டும்தான் சம்பளம் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே இதை விட பெட்டராக, இதை விட காம்படிட்டிவாக வாங்கக்கூடிய சம்பளமும் இருக்குது. அதே ஐடி இண்டஸ்ட்ரியில்
பிலோ ஆவரேஜ் பிலோ பார் இதுதான்ப்பா ஸ்டாண்டர்ட் சம்பளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பளத்தை விட கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியில். அட் தி எண்ட் உங்களுடைய சம்பளம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் வேல்யூ அடிஷனை வச்சு மட்டும்தான், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத வச்சு மட்டும்தான் உங்களுடைய சம்பளம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான மித்ஸ் அபவுட் ஐடி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலை தேடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுனால மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ தட் இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இந்த கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. சோஷியல் மீடியாவை நம்மளுடைய குரோத்துக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை, அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.